குமரன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி சிந்திக்க போகிறோன்னா ஹனுமரை பற்றி. ஹனுமர் வந்து எவ்வளோ பெரிய பராக்கிரம வீரர், ஹனுமர் வந்து எவ்வளோ பெரிய வந்து உத்தமர், எவ்வளோ பெரிய படை வீரர், எல்லாம் இப்போ பற்றி அவரை பற்றி எல்லாமே சிந்திக்கலாம். ராமாயண காலத்தில் ராமாயண யுத்தத்தின் போது ராவணனுடைய மகன் வந்து இந்திரஜித். இந்திரஜித் வந்து இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டை ஏற்படுகிறது. சண்டை ஏற்படும் போது இந்திரஜித் வந்து பல்வேறு வகையான அஸ்திரத்தால் வந்து லக்ஷ்மணன் வந்து தாக்குவார். அதை தாக்கும்போது அந்த அஸ்திரத்தால் தாக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னா மயங்கி விழுந்துடுறாரு லக்ஷ்மணன். அப்போ லக்ஷ்மணன் மயங்கி விழுந்த உடனே அப்போ இலங்கையில் அரச மருத்துவரான சுசேனர் லக்ஷ்மணை குணப்படுத்துறதுக்கு அது இமயமலையில் வளரும் சஞ்சீவி அப்படி செடின்னுவாங்க, மூலிகைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். அந்த சஞ்சீவி செடியை எடுத்துகிட்டு வந்தால் தான் சஞ்சீவினின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துன்னு வந்தால் தான் அவரை சரிப்படுத்த முடியும்னு சொல்லவே, இது இப்போ யார் அனுப்பலான்னும் போது பெரும் போர் வீரர், படை வீரர், பலசாலி எல்லாமே என்று அழைக்கப்படக்கூடிய அனுமனை அனுப்பிச்சா தான் அதை எடுத்துட்டு வர முடியுன்றத உணர்ந்த பிறகு ராமபிரான் அவர் அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது அந்த இமயமலைக்கு அவர் போகிறாரு. இமயமலைக்கு போனதுக்கு அப்புறமும் அதை எடுக்க விடாமல் ராவணன் என்ன பண்ணுறாரு, பல்வேறு வகையான இடையூறுகளும் அவருக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த இடையூறுகள்லாம் எல்லாத்தையும் தாங்கிட்டு அதை அவர் எடுக்கிறாரு. அந்த அங்கே போய் எடுக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, அனுமான் வந்து சஞ்சீவினி மலை சென்று அடைந்த பிறகு அது என்ன எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாது. அனுமனை வந்து அப்போ கொல்றதுக்காக காலநேமி என்னும் அசுரன் அனுப்புகிறாங்க. அசுரன் வந்து மரீச்சனின் மகன் அந்த ஆவார், அவர் மரீச்சனின் மகன் ஆவார். அனுமன் வந்து இமயமலை சஞ்சீவி மலையில் உள்ள பகுதிகளை அடைந்த பிறகும் சஞ்சீவினி செடிகளை அடையாளம் காண முற்படுகையில் முனிவர் வேடம் போட்டு காலநேமி அனுமன் முன்னிலையில் சென்றார். முனிவரை கண்டதும் அனுமான் அவரை வணங்கினார். அப்பொழுது அருகில் இருக்கும் குளத்தில் காண்பித்து முனிவர் வேடத்தில் இருந்த காலநேமி இப்புனித குளத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்குள், அப்போது ராமபெருமானுடைய வெற்றி கண்டிப்பாக ஜெயிக்கும், அதனால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வா என்று அனுமனுக்கு சொல்கிறாரு. அனுமானும் அந்த குளத்தில் இறங்கி குளிக்கிறாரு காலநேமியோட பேச்சை கேட்டு. அப்போ வந்து காலநேமி வந்து ஒரு முதலையை ஏவி விடுவார் மந்திர சக்தியால். அந்த முதலை வந்து என்ன பண்ணுமா, அனுமனை வந்து விழுங்கிடுமா, அனுமன் வந்து இந்த முதலையை சாப்பிட்ருமா. சாப்பிட்ட உடனே அது வந்து என்ன பண்ணுவார், அனுமன் வந்து அந்த வயிற்றுக்குனா லக்ஷ்மணனை காப்பாற்றணும், ராமனை காப்பாற்றணும், அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போதே நம்ம வந்து என்ன இது பண்ணாலுமே ஜெயிச்சிடலாம். ஒரு வெற்றிக்கான விஷயத்தில் மனசில் நினச்சிட்டோன்னா எப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, அந்த வெற்றி அடையணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்போதே அப்போ வந்து அதை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது இருக்கும். நம்மளுக்கே அந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கும்போது அனுமருக்கு எவ்வளோ பெரிய சக்தின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வயிற்றில் இருக்க அந்த முதலையை குழிச்சிட்டு அனுமான் வந்து வெயில வருவார். அந்த முதலையை அறந்து போயிடுமா, அந்த முதலை வந்து வெளியே வந்தவுடனே ஒரு தேவனாக மாறி அனுமானை வந்து அந்த முதலை வழிபடுமா. எனது பெயர் வந்து தன்யால மாலின்னு சொல்லுவாங்களாம், தன்யால மாலி. ஒரு சாபத்தால் வந்து அந்த வந்து இந்த இது வந்து முதலையாக மாறியிருக்கு. அந்த காலத்துலேருந்து அது வந்து முதலையாக தான் இருந்திருக்கு. அனுமானால் அது விமோசனம் அடைந்து அதுக்கப்புறம் அது தேவனாகவே மாறி இது அங்கேருந்து கேட்கப்பட்டது. அப்போ அந்த முதலை வந்து சொல்லுமா, இங்கே வந்து இருக்கவர் காலநியமின்றவர் வந்து இவர் கிடையாது, முனிவர் கிடையாது, உங்களை வந்து இது பண்ணுறதுக்கும் இந்த சஞ்சீவி மலையிலேருந்து அந்த செடியை எடுத்துன்னு போகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்திருக்காரு, சதித்திட்டம் போட்டிருக்காரு என்று அந்த இது சொல்லுமா. உடனே என்ன பண்ணுறாராம், அதை உணர்ந்த இது வந்து அவரையும் அழிச்சிட்டு அந்த மலைக்கு போகிறாரு. அந்த மலைக்கு போன பிறகு அந்த செடியை சுற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்கிறது எது சஞ்சீவி செடின்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய இருக்க பலத்தால் அந்த மலையையே தூக்கிட்டு போகிறாரு. ஒரு மனுஷனால் ஒரு கல்லை கூட, ஒரு பெரிய கல்லை கூட நகர்த்த முடியாது. அப்போ ஏற்பட்ட மலையே அவர் தூக்கிட்டு போகிறாருன்னா அப்போ அனுமனுக்கு எவ்வளோ ஒரு சக்தின்னு பாருங்கள். சக்தின்றதை விட ஒரு அவர் மேலே ராமபிரான் மேலேயும் லக்ஷ்மண் மேலேயும் சீதா அம்மையார் அவ மேலேயும் எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காருன்னா அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்றது அந்த சஞ்சீவி மலையே எடுத்துகிட்டு போய்
அதை அங்கே எடுத்துன்னு போய் அதை கொடுத்து அதை வந்து சரி இப்போ சரி செஞ்சு அந்த மலையே கொடுத்து அது சரி செய்கிறாரு. இந்தவையோடைய நான் ஒரு இது இது பண்ணுறேன். அதோடைய இது எங்கே இருக்குன்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தில் வந்து ஷேராயர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. ஷேராயர் சொல்லிட்டு ஷேஷராயர்ன்ற மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் உள்ள தூணில் பார்த்தீங்கன்னா அது அழகாக ஃபோட்டோவோடு அழகாக பார்க்கலாம். ஆஞ்சநேயர் வந்து தன் பால் ராமர் பேல் ராமர் மேல் கொண்ட அன்பினால் எப்பேற்பட்டிய முயற்சியும் சாதாரணமாக செய்து ராமான் பிரானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றார். ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் ராமபிரானுடைய அனுமை அருளை நம்பலும் பெறலாம். ராமபிரானை வழங்குவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயரை அருளை பெறலாம். ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.